ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் மசாலா பூரி மசாலா பூரி பானிபூரி இந்த ரெண்டு ரெசிப்பியுமே கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா ஆல்ரெடி நம்ம சேனலில் பானிபூரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம் மசால் பூரி ரோட் சைடில் சாப்பிட்டா எந்த டேஸ்டில் இருக்குமோ அதே டேஸ்டில் தாங்க நம்ம எனக்கு செஞ்சுருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான ரோட் சைட் மசாலா பூரி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா பூரி செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு பட்டாணி மசாலா ரெடி பண்ணாங்க அதுக்கு ஹண்ட்ரட் கிராம் பட்டாணி எடுத்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இந்த ரெசிபிக்கு நீங்கள் க்ரீன் கலர் பட்டாணி அப்படின்னா எல்லோ கலர் பட்டாணி எது வேணால் எடுத்துக்கலாம் ஊற வச்ச பட்டாணியை நம்ம ஒரு குக்கரில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு கால் கிலோ உருளைக்கிழங்கு நல்லா தோல் சிவி கட் பண்ணி அதையும் இந்த பட்டனைக்குடையை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பழமான தக்காளி அதையும் சேர்த்துட்டு ஆஃப் ஸ்பூன் சோம்பு ஒன் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு ஒன் இன்ச்சுக்கு எடுத்து நம்ம தோல் சிவி கட் பண்ணி அதில் போட்டிருக்கோங்க பூண்டு அஞ்சு பல் கொத்தமல்லி புதினா சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு குறை குறைப்பாக தாங்க இருக்கணும் குக்கரில் நாலு விசில் விட்டு நம்ம பட்டாணி உருளைக்கிழங்க வேக வச்சுருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா வெந்திருக்குங்க உங்கள்கிட்ட மேஷ் இருந்துச்சுனா நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா விந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து கரண்டியிலே மேஷ் பண்ணிக்கிறேன் இது வேறொரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க பட்டாணி ஒன்றும் பாதியுமாக தான் மேஷ் இருக்கணும் உருளைக்கிழங்கு தான் நல்லா மேஷ் இருக்கணுங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த விழுதை அதில் சேர்த்துடலாம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன் ஸ்பூன் கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு கூடுதலாக குறைச்சலாக வேணுமோ அதுக்கு தகுந்த அப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்தா போதும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் அதோடய ராஸ் மல் போகணும் அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் மசாலாவோட ராஸ் மல் போயிடுச்சுங்க நல்லா திக்காமல் ஆயிடுச்சு இப்போது நம்ம வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா அதை அதில் சேர்த்திடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பூரியில் மசாலா சேர்த்து சாப்பிடும் போது அந்த அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கணுங்க ஸோ அதுக்காக வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி விட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம் பூரிக்கான பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த திக்னஸ் போதுங்க இது வந்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இது போல் இருக்கணும் பூரியை உடச்சி அது மேலே இந்த மசாலாவை நம்ம ஊற்றி சாப்பிடும் போது அந்த பூரியோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்குங்க இப்போது நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் பூரி ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ரெடிமேட் பூரி ஒன் பேக்கெட் வாங்கியிருந்தேங்க ஸோ அது தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ஆயிலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லா பூரியுமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து ஒரு ப்ளேட்டில் டிஷ்யூ வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா கிறிஸ்பியான பூரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஃப்ரை பண்ண பூரியை உடைச்சி விட்டுக்கலாங்க உடைச்ச பூரி மேலே தேவையான அளவுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ஊற்றிக்கலாம் இது மேலே கட் பண்ண ஆனியன் தேவையான அளவு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு கிறிஸ்பி மசாலா கான் எந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்தப்பில் மேலே டாப்பிங்ஸாக நீங்கள் போட்டுக்கலாம் அகைன் பூரி வந்து நம்ம தேவையான அளவுக்கு உடச்சி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஹாட் அண்ட் ஸ்பைசியாக ரோட் சைட் மசாலா பூரி ரெடி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இல்லையா டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்ததுங்க பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் கூட இந்த பூரி கான் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது இது ரெண்டுமே நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க உங்கள் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இந்த மசால் பூரியாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கும் போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரோட் சைட் மசாலா பூரி ரெசிபி ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை நீங்களும் இன்னைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்